ரீசெண்டா தான் நெப்போலியன் சாரோட சன் தனுஷ்க்கு எங்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. இந்த எங்கேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா வீடியோ கால் மூலமா தான் நடந்திருக்கு. தனுஷ் பாத்தீங்கன்னா அமெரிக்கால தான் இருக்காரு. அண்ட் பொண்ணோட பேர் பாத்தீங்கன்னா அக்ஷயா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருக்காங்க. சோ நெப்போலியன் சார் அண்ட் அவங்களோட வைஃப் ஜெயசுதா மேம் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு போய் அங்க எங்கேஜ்மெண்ட் பண்ணி இருக்காங்க வீடியோ கால் மூலமா. இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நெப்போலியன் சாரோட சன் தனுஷ்க்கு பாத்தீங்கன்னா மஸ்குலர் டிஸ்ட்ரோபி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நோய் இருக்கு. அந்த நோய்க்கான தீர்வு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. சோ அதுக்காக தான் நெப்போலியன் சார் அவரோட சினிமா வாழ்க்கையை விட்டு, அது மட்டும் இல்லாம அவர் அமெரிக்காக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது அவர் வந்து சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்துட்டு இருந்தாரு. பட் சன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அமெரிக்காக்கு போய் அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. ஏன்னா தனுஷோட ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் கன்சிடர் பண்ணி அமெரிக்கால வாழ்ந்தாதான் அவருக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். சோ தனுஷ் அங்க கம்ஃபர்ட்டா இருக்க முடியும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக தான் ஃபுல் ஃபேமிலியே பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவரோட கெரியரை விட்டுட்டு அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டாரு. இதை பத்தி அவர் நிறைய இடத்துல வந்து சொல்லி இருக்காரு. சோ இப்ப நடந்தது பாத்தீங்கன்னா எங்கேஜ்மெண்ட் மட்டும் தான். கூடிய சீக்கிரம் பாத்தீங்கன்னா கல்யாணமும் நடக்க போகுது. பட் கல்யாணம் அப்போ தனுஷ் இங்க வராரா, இந்தியாவுக்கு வராரா, இல்ல பொண்ணோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்காக்கு டிராவல் பண்ணி அங்க தனுஷ் நக்ஷயா கல்யாணம் நடக்க போகுதா இல்ல இந்தியாவில் நடக்க போகுதான்னு வெயிட் பண்ணி தான் பாக்கணும். அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தனுஷ்னால ஃபிளைட்ல டிராவல் பண்ண முடியாது அவரோட ஹெல்த் ரீசன்ஸ்னால. சோ அவரால் வந்து ஷிப் மூலமா தான் டிராவல் பண்ண முடியும். பட் ஷிப் மூலமா டிராவல் பண்ணா கண்டிப்பா அந்த டிராவலே பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மாசம்ல இருந்து 2 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி தான் பாக்கணும். சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி வீடியோ பிஸ்ஸா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.